வேப்பமரம் நம்ம தமிழ்நாட்டில் வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில உட்கார்றதாலயோ அந்த காத்தை சுவாசிக்கிறதாலையும் அதை பார்க்கறதாலையும் ஒரு விதமான மன அமைதி கிடைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பெருக்கக்கூடியது வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராம தடுக்குது கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் வேப்ப மரத்துக்கு அதிகமா இருக்கு வயிற்றுல பூச்சி இருந்தா தினமும் வேப்ப சாப்பிடலாம் வேப்பலையலுமிச்சி சாரோட கலந்து அரைத்து தலைக்கு தேய்ச்சிட்டு பித்தம் மயக்கம் சரியாகும் குமட்டல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி எல்லாமே குணமாகுது அது மட்டும் இல்லாம மலேரியாவை குணப்படுத்துற தன்மை வேப்பிலைக்கு அதிகமா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வேப்பிலை கஷாயம் கிருமிகளை கொன்று காய்ச்சலை குணப்படுத்தும் தன்மை கொண்டது தினமும் காலையில பத்து குழந்தை எடுத்து அதோட ஐந்து மிளகு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தா மலேரியா காய்ச்சல் இப்படி எல்லாமே குணமடையும் வேப்பங்காய் தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் ஆளும் வேலும் பல்லுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பங்குச்சியால் தினந்தோறும் பல் தொலைக்கினா பற்கள் வலிமை பெறதோட மட்டும் இல்லாமல் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்காது பித்த வெடிப்புக்கு வேப்பிலை சிறந்த மருந்தாக இருக்குது வேப்பிலை மற்றும் மஞ்சளை சேர்த்து அரைச்சி பூசிட்டு வந்தால் பித்த வெடிப்பு கால் பாதம் எரிச்சல் இது எல்லாமே குணமடையுது